சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே. வெல்கம் டு ஆஸ்பிரன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 8 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எந்த ஆண்டில் G20 மாநாடு இந்தியாவின் தலைமையில் நடைபெற உள்ளது? ஆப்ஷன்ஸ் 2022, 2023, 2024 அண்ட் 2025. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கும்போது 2023. ஸோ 2023 ஆண்டிற்கான G20 மாநாடோட தலைமையாக இந்தியா இருக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்தியா ஹெட்டாக இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறேன். வரும் 2023 ஆண்டில் G20 மாநாடு இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ளதாகவும், இதோட ஒருங்கிணைப்பு அதிகாரியாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயலை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டிற்கான G20 மாநாடு ஹெட் யாருன்னு பார்க்கும்போது இத்தாலி. அக்டோபர் 30, 31 இந்த மாநாடு நடைபெற உள்ளதாகவும் இதோட ஹெட் யாரு அப்படின்னா இத்தாலி இருக்குது. ஸோ 2023 ஆண்டிற்கான ஹெட் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பதவிக்காலம் என்னன்னு பார்க்கும்போது 2022 டிசம்பர் 1 2024 நவம்பர் 30 வரைக்கும் இந்தியா G20 கண்ட்ரிஸோட ஹெட்டாக இருக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா G20 மாநாடில் எப்போ உறுப்பினராக சேர்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1999 தான் இந்தியா G20 கண்ட்ரிஸ் கூட உறுப்பினராக சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த 2023 ஆண்டிற்கான G20 மாநாடோட ஹெட்டு இந்தியா, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ G20 கண்ட்ரிஸ் எதெல்லாம் பார்க்கும்போது அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், கொரியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்ரிக்கா, துருக்கி, யூகே, யுஎஸ்ஏ, யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த G20 கண்ட்ரீஸில் இப்போது இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய G20 மாநாடோட ஹெட்டு இத்தாலி, 2023 ஆண்டிற்குள்ள நடக்கக்கூடிய G20 மாநாடோட ஹெட்டு இந்தியா, இதுதான் ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டிற்கான பிரிட்டிஷ் அகாதமி பரிசு இறுதிப் போட்டியில் இடம்பெற்றுள்ள இந்திய வம்சாவளி யார்? ஆப்ஷன்ஸ் மஹ்மூத் மம்தானி, முகமது அலி, முகமது ஹுசைன், விவேக்குமார். ஸோ ஆன்சர் என்ன பார்க்கும்போது மஹ்மூத் மம்தானி அவர்கள் தான் 2021 ஆண்டிற்கான பிரிட்டிஷ் அகாடமியோட இறுதிப் போட்டியில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இது எதற்காக போட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிறந்த புத்தகத்திற்கான பரிசு தான் இந்த போட்டியில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர்களில் மஹ்மூத் மம்தானி அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த புத்தகத்திற்காக அப்படின்னு பார்க்கும்போது நெய்தர் செட்டிலர் நார் நேட்டிவ், தி மேக்கிங் அண்ட் அன்மேக்கிங் பர்மனண்ட் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற புத்தகத்திற்காக மஹ்மூத் மம்தானி அவர்கள் பிரிட்டிஷ் அகாடமி பரிசியோட இறுதிப் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் இந்திய வம்சாவளி அப்படிங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 130வது டூரன் கால்பந்து கோப்பை எந்த இந்திய நகரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் கொல்கத்தா, சென்னை, கோவா, போபால். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கும்போது கொல்கத்தா. ஸோ 130வது டூரன் கால்பந்து கோப்பை கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய விவேகானந்தா யுவா பாரதி டூரன் கோப்பையின் 130வது பதிப்பு தொடங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டூரன் கால்பந்து கோப்பை தான் ஆசியாவிலேயே மிக பழமையான கால்பந்து கோப்பை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 16 அணிகள் கலந்து கொண்டுள்ளதாகவும், ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் 1888 ஹிமாச்சல் பிரதேசில் இந்த போட்டி நடைபெற்றது. ஸோ இப்போ கொல்கத்தாவில் தொடங்கியாச்சு. யார் தொடங்கி வச்சாங்கன்னு பார்க்கும்போது மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டூரன் கால்பந்து கோப்பை தான் ஆசியாவோட பழமையான கால்பந்து போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அணிகள் அப்படிங்கிறது எத்தனை அணிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 அணிகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டிற்கான பசிபிக் ஏர் சீஃப் சிம்போசியத்தில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் பிபின் ராவத், எம் எம் நரவானே,
கரம்பீர் சிங், ஆர்கேஎஸ் பதோரியா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கேஎஸ் பதோரியா. ஸோ 2021 ஆண்டிற்கான விமானப்படை ரிலேட்டடாக ஒரு கருத்தரங்கத்தில் இந்தியா சார்பாக ஆர்கேஎஸ் பதோரியா வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்கேஎஸ் பதோரியா ஹவாயில் நடந்த 2021 பசிபிக் ஏர் சீஃப் சிம்போசியத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதோட கருப்பொருள், இந்த நிகழ்வுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிராந்திய ஸ்ததித்தன்மை, ஸ்ததித்தன்மைனா நிலைத்தன்மையை, ஸோ நிலைத்தன்மையை நோக்கி நீடித்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தான் இந்த சிம்போசியத்தோட தீமாக இருக்குது. ஸோ அதனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தலைவர்கள் தளபதிகள் வந்து இதில் கலந்து கொண்டாங்க. அதில் இந்தியா சார்பாக ஆர்கேஎஸ் பதோரியா அவர்கள் கலந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசிபிக் ஏர் சீஃப் சிம்போசியத்தோட தலைவராகவும் ஆர்கேஎஸ் பதோரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியா சார்பாக கலந்து கொண்ட ஆர்கேஎஸ் பதோரியா இந்த பசிபிக் ஏர் சீஃப் சிம்போசியத்தோட ஹெட்டாகவும் நியமிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசால் உணவு பதப்படுத்தும் வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ், செப்டம்பர் 6-12, செப்டம்பர் 5-11, செப்டம்பர் 6-11, செப்டம்பர் 7-14. ஸோ ஆன்சர் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 6-12. ஸோ இந்திய அரசால் உணவு பதப்படுத்தும் வாரம் அப்படின்னு ஒரு வாரத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது எந்த டேட்டுன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 6-12 வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் 75th சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகமானது இந்த வருஷம் செப்டம்பர் 6-12 வரைக்கும் உணவு பதப்படுத்தும் வாரத்தை வந்து கடைபிடித்து வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பசுபதி குமார் பராஸ் அவர்கள் தான் இந்த ஒரு வாரத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ உணவு பதப்படுத்தும் வாரம் செப்டம்பர் 6-12. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆப்கானிஸ்தானின் புதிய பிரதமர் யார்? ஆப்ஷன்ஸ், முல்லா ஹசன், முல்லா பராதர், முகமது ஷேக், ஹதின் பதாக்சானி. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது முல்லா ஹசன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானோட ஹெட்டு முல்லா பராதராக இருக்க வாய்ப்பு இருக்கதா பார்த்தோம். ஸோ இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடைக்கால அரசாங்கத்தை முல்லா ஹசன் தலைமையில் அமைக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் முல்லா ஹசன் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்க்கும்போது, அதாவது தாலிபான்களோட ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பீரியடில் 1996-2002 வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்தார். இவரோட தலைமையில் இப்போ 33 அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது இடைக்காலம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ துணை பிரதமர் யாருன்னு பார்க்கும்போது முல்லா பராதர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் முல்லா யாகூப். இதில் 33 பேர் கொண்ட அமைச்சரவையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் நிக்கோலாய் பட்ருஷேவ். ஸோ இவரை பற்றி ஏன் இந்த நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து ரஷ்யாவோட பாதுகாப்பு கவுன்சில் செயலரான நிக்கோலாய் பட்ருஷேவ் அவர்கள் இந்தியா வந்து ஆலோசிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானோட புதிய பிரதமர் யார் அப்படின்னா முல்லா ஹசன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிளாஸ்டிக் ஒப்பந்தத்தை தொடங்கியுள்ள முதல் ஆசிய நாடு எது? ஆப்ஷன்ஸ், ஸ்ரீலங்கா, சீனா, இந்தியா, தாய்லாந்து. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா. ஸோ பிளாஸ்டிக் ஒப்பந்தம் இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, பிளாஸ்டிக்குக்கான மறுசுழற்சியை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஒப்பந்தத்தை போட்ட முதல் ஆசிய நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவிற்கு சேர்ந்திருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தம் 2030 பிளாஸ்டிக்குகளுக்கான மறுசுழற்சி பொருளாதாரத்தை நோக்கி வணிகங்களை மாற்றம் இலக்கு வைத்துள்ளது. இதோட இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2030. ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் மறுசுழற்சி தான் இதோட மோட்டிவ். இதோட இலக்கு என்னன்னு பார்க்கும்போது 2030. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச எழுத்தறிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ், செப்டம்பர் 7, செப்டம்பர் 8, செப்டம்பர் 6 அண்ட் செப்டம்பர் 5. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா செப்டம்பர் 8. ஸோ சர்வதேச எழுத்தறிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 கொண்டாடிட்டு வரும். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எ ஹியூமன் சென்டர் ரெக்கவரி நேரோயிங் த டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது தான் இந்த சர்வதேச எழுத்தறிவு தினத்தோட தீமாக இருக்குது. இது எத்தனையாவது சர்வதேச எழுத்தறிவு தினம்னு பார்க்கும்போது 55th சர்வதேச எழுத்தறிவு தினம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது யுனெஸ்கோ அமைப்பாக தான்
இந்த சர்வதேச எழுத்தறிவு தினத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 8, 1967 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யுனெஸ்கோவோட தலைமையகம் பாரிஸில் இருக்கக்கூடிய பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்குது. யுனெஸ்கோவோட தலைவர் ஆட்ரி அசோலே. யுனெஸ்கோ எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 16 நவம்பர் 1945. ஸோ யுனெஸ்கோ அமைப்பு தான் சர்வதேச எழுத்தறிவு தினத்தை செப்டம்பர் 8, 1967 கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இது எத்தனையாவது பதிப்புன்னு பார்க்கும்போது, அதாவது எத்தனையாவது ஆண்டுன்னு பார்க்கும்போது இது 55வது ஆண்டு. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஹியூமன் சென்ட்ரல் ரெக்கவரி நேரோயிங் த டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பத்திரிகையாளர்களுக்கு நலவாரியம் விருது யாருடைய பெயரில் வழங்கப்பட உள்ளது? ஆப்ஷன்ஸ் தந்தை பெரியார், சிஎன் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, வ.உ. சிதம்பரனார். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் கருணாநிதி. ஸோ பத்திரிகையாளர்களுக்காக ஒரு நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும், ஸோ அவர்களுக்காக விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த விருது கலைஞர் எழுதுகோள் விருது அப்படின்னு அழைக்கப்பட்டு இந்த விருது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இளம் பத்திரிகையாளர் இதழியல் துறையில் உயர்கல்வி படிக்கிறதுக்காகவும் பயிற்சி பெறுறதுக்காகவும் நிதியுதவி வழங்கப்படும். சிறந்த இதழியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிறந்த பத்திரிகையாளர்களுக்காக வழங்கப்படும் விருது கலைஞர் கருணாநிதி அவர்களோட பெயரில் கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிற பெயரில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்க்கும்போது செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் பதவி விலகிய ஜப்பான் பிரதமர் யார்? ஆப்ஷன்ஸ் யோஷிஹிட் சுகா, ஷின்சோ அபே, ஜிங் ஜான் உன், ஜி ஜிங் பிங். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா யோகி ஹிட் சுகா. ஸோ ஜப்பானோட பிரதமராக இருந்த யோஷி ஹிட் சுகா செப்டம்பர் 3, 2021 பதவி விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவர் தற்காலிக பிரதமராக பதவி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதற்காக இவர் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது COVID-19 சிச்சுவேஷனில் மக்களோட ஆதரவு குறைஞ்சதுனால இவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. யார் அப்படின்னா யோஷிஹிட் சுகா அப்படிங்கிறவர் தான் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இவர் ஜப்பானின் பிரதமர். செனிக்கார நியூஸ் அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். எந்த ஆண்டில் G20 மாநாடு இந்தியாவின் தலைமையில் நடைபெற உள்ளதுன்னு பார்க்கும்போது 2023. ஸோ இந்த ஆண்டு இத்தாலிய தலைமையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2022 டிசம்பர் 1 2024 நவம்பர் 30 வரைக்கும் இந்தியா G20 கண்ட்ரிஸோட ஹெட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த ஆண்டு நடைபெறக்கூடிய 2023 G20 மாநாடோட தலைமை இந்தியா வகிக்குள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக ஒருங்கிணைப்பு அதிகாரியாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயலை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ 2021 பிரிட்டிஷ் அகாதமி பரிசு இறுதிப் போட்டியில் இடம்பெற்றுள்ள இந்திய வம்சாவளியார் அப்படின்னா மஹ்மூத் மம்தானி. ஸோ 2021 பிரிட்டிஷ் அகாடமி விருது இது சிறந்த புத்தகத்திற்காக வழங்கக்கூடிய விருது. இது உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதிப் போட்டியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மஹ்மூத் மம்தானி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த புத்தகத்திற்காக அப்படின்னு பார்க்கும்போது நெய்த செட்லர் நான் நேட்டிவ் தி மேக்கிங் அண்ட் அன்மேக்கிங் ஆஃப் பெர்மனன்ட் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறதான் இவரோட புக். 130வது டூரன் கால்பந்து கோப்பை எந்த இந்திய நகரத்தில் அடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்க்கும்போது கொல்கத்தா. ஆசியாவிலேயே பழமையான கால்பந்து போட்டி அப்படின்னா இந்த டூரன் கால்பந்து கோப்பை போட்டி தான். இதை கொல்கத்தாவில் இப்போ தொடங்கியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. 2021 பசிபிக் ஏர்ஷிப் சிம்போசியத்தில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் யாருன்னு பார்க்கும்போது ஆர்கேஎஸ் பதோரியா. ஸோ இந்த சிம்போசியத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா பிராந்திய நிலைத்தன்மை நோக்கி நீடித்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தான் இந்த சிம்போசியத்தோட கருப்பொருள். இதில் ஹெட்டாகவும் ஆர்கேஎஸ் பதோரியா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்திய அரசால் உணவு பதப்படுத்தும் வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 6, 12 வரைக்கும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சரான பசுபதி குமார் பராஸ். ஆப்கானிஸ்தானின் புதிய பிரதமர் யார் அப்படின்னா முல்லா ஹசன். பிளாஸ்டிக் ஒப்பந்தத்தை தொடங்கியுள்ள முதல் ஆசிய நாடு எதுனா இந்தியா. இதோடைய இலக்கு என்னன்னு பார்க்கும்போது 2030. எதுக்காண்டி இந்த ஒப்பந்தம் பார்க்கும்போது பிளாஸ்டிக்கோட மறுசுழற்சிக்காக தான் இந்த ஒப்பந்தம். சர்வதேச எழுத்தறிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 8. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் ஹியூமன் சென்டர் ரெக்கவரி நேரோயிங் த டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம்.
பத்திரிகையாளர்களுக்கு நலவாரியம் விருது யாருடைய பேரில் வழங்கப்பட உள்ளது அப்படின்னா கலைஞர் கருணாநிதியோட பேரில், கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிற பேரில் தான் இந்த விருது சிறந்த எதிரிலையினருக்கு வழங்கப்பட உள்ளதா செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் பதவி விலக ஜப்பான் பிரதமர் யாருன்னு பார்க்கும்போது யோஷிஹித் சுகா அப்படிங்கிறவங்க தான் ஜப்பானோட பிரதமராக இருந்திருப்பாரு. ஸோ கோவிட் 19 சுச்சுவேஷனில் மக்களோட ஆதரவை இழந்ததுனால ஸோ இவரையும் இப்போ யோஷிஹித் சுகா ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஸோ புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவர் பதவியில் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிக்கார நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.